வணக்கம் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு குட்டி கதைய பத்தி பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல அம்மாவும் பையனும் சில பொருளை வாங்கலாம்ட்டு கடைக்கு போறாங்க. அப்படி கடைக்கு போகும்போது அந்த கடையில நிறைய மிட்டாய் இருக்கிறத அந்த பையன் பாக்குறான். அந்த பையன் மிட்டாய பாக்குறத அந்த கடைக்காரரும் பாக்குறாரு. பார்த்துட்டு அவரு சொல்றாரு, தம்பி நீ மிட்டாய் வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சிறுவன் மிட்டாய எடுக்கவே இல்ல, அவன் அமைதியா நிக்கிறான். கடகாரது நினைக்கிறாரு, இந்த காலத்திலும் இப்படி ஒரு பையனா? அவங்க அம்மா எவ்வளவு அழகா சொல்லி வளர்த்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுதாரு. மறுபடியும் அந்த கடகாரது, தம்பி மிட்டாய் எடுத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவன் அவங்க அம்மாவை பாக்குறான். அவங்க அம்மாவும் தம்பி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவன் எடுக்கவே இல்லை. இத பார்த்த கடைக்காரர் அவரே தன் கையால எடுத்து அவன் கையில ரெண்டு கையிலயும் மிட்டாய அள்ளி கொடுக்கறாரு. அவன் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்க அம்மாவும் பையனும். போகும்போது அம்மா கேக்குறாங்க, ஏண்டா தம்பி நீ எடுக்கவே இல்லை மிட்டாய அப்படின்னு கேட்கும்போது, என் கை சின்னதா இருக்குல்ல அம்மா, நான் எடுத்தா ஒரு மிட்டாய் ரெண்டு மிட்டாய் எடுப்பேன். இப்போ கடைக்காரர் எடுத்து தந்ததுனால எனக்கு நிறைய மிட்டாய் எடுத்து தந்தாருன்னு சொல்றான். அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், தான் பிள்ளை இவ்வளவு அறிவா யோசிச்சு செயல்பட்டிருக்கானே அப்படின்ட்டு அவங்க அம்மா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதே போல தன் குழந்தைகளா, நாமும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சரியா குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சிமோ டிவி கிட்ஸ் வேர்ல்டுங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பை.